வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வண்ணமயமான தோரணம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் கலர் பேப்பர், பென்சில், நூல்கண்டு, கோந்து, அப்புறம் கத்திரிக்கோள். பச்சை கலர் பேப்பர் எடுத்துட்டு அதை பாதியாக மடிச்சுக்கோங்க. அதில் 2 அங்குலம் இடைவெளி விட்டு கோடுகள் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இடைவெளியிலையும் 1 இலை வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கோங்க. முதலே பேப்பரை பாதியாக மடித்து விட்டனால நமக்கு ஒவ்வொரு துண்டுலேயும் 2 இலை கிடைக்கும். படத்தில் காட்டியிருக்க மாதிரி இலைகளை பாதியாக மடித்து எடுத்துக்கோங்க. அந்த இலைகளில் பென்சில் வச்சு சரிவாக கோடு போட்டுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு கோட்டையும் மடித்து விடுங்க. இப்போ விரிச்சு பாருங்க, நிஜ இலை போலவே கோடுகள் இருக்கும். கலர் பேப்பரில் விதவிதமாக பூக்கள் வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கோங்க. இலைகளும் பூக்களும் தயார். நூல் எடுத்து 4 அங்குல இடைவெளியில் ஒவ்வொரு இலையும் ஒட்டுங்க. இலைகளுக்கு நடுவில் பூக்களை ஒட்டுங்க. நம்ம தோரணம் தயாராகிடுச்சு. இந்த தோரணத்தை வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் அலங்காரமாக பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.